எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில் கவனி செயல்படு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான கடவுளே இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். மிகுந்த தாழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு இறைவனே, ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு புத்துயிர் அளிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளால் எங்களை வலுவூட்டுகிறேன். பால்வழியில் உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நீர் வளமிக்க தோட்டம் போல் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னீரே. அப்படியே உன்னுடைய வார்த்தை எங்களுக்கு புதிய தெம்பை கொடுக்கிறது. அதற்காக நன்றி கூறி உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, உயிருள்ளவரே, எங்களை வழிநடத்துகின்ற கடவுளே, அப்பா, நீர் எங்கள் மீது முழு அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறீர். இதை நாங்கள் உணர்ந்து உமக்கு பணிகிறோம். ஆண்டவரே, படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தன்னை வணங்க என்று முதுமொழி சொல்லுகிறதே, அதன்படியே நாங்கள் எங்களை முழுவதுமாக, எங்கள் குடும்பங்களையும், எங்களை சேர்ந்தவர்களையும் உம் திருப்பத மலர்களில் சரணடை செய்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்வீராக. உயிருள்ள ஆண்டவரும் அன்பு உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 11:27-28 இறை வாக்கு முடிய. அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கும் அளவிற்கு துணிந்து நிற்கிறார்கள் அவருடைய எதிரிகளாக இருந்த பரிசேயர்கள், தலைமை குருக்கள். இயேசுவினுடைய அதிகாரத்தை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இயேசுவை பற்றி நாம் மார்க் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் அதிலே 27 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தீய ஆவி பிடித்திருந்த மனிதனை பார்த்து அதட்டுகிறார். அந்த தீய ஆவி அந்த மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு கொண்டு அவனை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும், 27 சொல்லுகிறது, திகைப்புற்று, இது என்ன அதிகாரம் கொண்ட போதனையாயிருக்கிறதே, தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று வியந்தார்கள். மத்தேயு நற்செய்தியிலே 8 அதில 26 நான் வாசிக்கிறோம். பெரும் காற்று கடலிலே உண்டாயிற்று. 26 நாம் வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், பேர் அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று எண்ணினர். அன்பானவர்களே, இவைகளைத்தான் பரிசேயர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மக்கள் எல்லாரும் இயேசுவின் பின்னால் போகிறார்கள். காரணம், அவர் அதிகாரம் கொண்டவராக போதிக்கிறார், அதிகாரம் கொண்டவராக இயற்கையை கட்டுப்படுத்துகிறார், அதிகாரம் கொண்டவராக தீய ஆவி பிடித்தவர்களை சுத்தப்படுத்துகிறார். அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. பொறாமை, பொறாமை, பொறாமை. உண்மை பேசுபவர்கள், உண்மையின் வழி நடப்பவர்கள் உயர்வதை கண்டால் மற்றவர்களுக்கு பொறாமைதானே. நாம் எப்படி இருக்கிறோம்? God bless you. Praise Allah.